உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அப்பா, இங்க வந்து ஏன் கத்துறீங்க? உங்ககிட்ட நான் பல தடவை சொன்னனே, கத்துனனே, ஏன் எதுக்குன்னு ஒரு தடவையாவது வந்து கேட்டிருப்பீங்களா? என் வாழ்க்கை போனதுக்கு யார் காரணம்? இவதானே? இவளாலதான் நான் இன்னைக்கு தெருவில் வந்து நிக்கிறேன். பூர்ணி, இதுக்கு மேல ரோட்ல நின்னு ஒரு வார்த்தை பேசினேன், நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அப்பா, அறிவு கேட்டவள, வாடி வீட்டுக்கு வாடிங்கற. அப்பா பேசாம வாடி. அப்பா விடுங்கப்பா. என்ன உன்னைய ஒத்த பிள்ளைன்னு செல்லமா வளர்த்ததுக்கு என்ன ரோட்ல கொண்டு வந்து விட்டுட்டியே? என்ன பாப்பீங்க? ஏறுமா. ஏண்டி நீ அடங்கவே மாட்டியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நிக்கிறா பாரு. சம்பந்தி, இது எவ்வளவு பெரிய அசிங்கம்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்க குடும்ப மானத்தை மட்டும் இல்ல, என் குடும்ப மானத்தையும் சேர்த்து வாங்கியிருக்கா இவ. இவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சம்பந்தி, ஏமா அப்படி உனக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம்? இப்படி ஓட ஓட விரட்டுற. தலைப்பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிற குடும்பம்னு கூடவா உனக்கு தெரியல? எவ்வளவு அடி, இதுக்கு மேல நாங்க எப்படிமா தாங்கிறது? இவ அடங்க மாட்டாங்க, கெஞ்சினா மிஞ்சுவா. ஏமா, நீயே தப்பு பண்ணாலும் உன் கூட தானமா வந்து நிக்கிறோம். உன் பக்கம் உள்ள நாயத்தையும் சேர்த்து தானமா பேசுறோம். உனக்கு இந்த வீட்டுல என்ன குறை வச்சிருக்கோம்? ஓ, மனசுக்கு தப்புன்னு பட்டா அதை என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்ன ஏதுன்னு கேக்குறக்கு பெரியவங்க நாங்க இருக்கோம்ல. சரி, உனக்கு என்கிட்ட பேச பிடிக்கலன்னாலும் உன் அப்பா அம்மாட்ட நீ சொல்லலாம்ல. என்ன ஏதுன்னு உட்கார்ந்து பேச இத்தனை பேரும் இருக்கும்போது இப்படி ஊரை கூட்டி பிரச்சனை பெருசாக்கணும் என்னமா அர்த்தம்? அப்ப சாகணும்னு அர்த்தம். செத்தா தாண்டி எனக்கு நிம்மதி. உன்னை என்ன பண்ற பாரு இன்னைக்கு, உன்னை அப்படியே கொல்ல போறேன். இப்படி வாமா மாப்பிள்ள பேசிக்கலாம். அவ பண்ணது தப்பு தான், நான் இல்லங்கள. ஏன் இல்லைன்னு சொல்லி பாருங்களேன். இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? அங்க என் ஆபீஸ்ல கண்டவெல்லாம் என்ன அசிங்கமா பேசுறான். இனி எந்த மூஞ்ச வச்சுட்டு நான் ஆபீஸ் போவேன்? இவள நிறுத்துறா. இல்லப்பா, இதுக்கு மேல நான் இவ்வளவு இங்க வச்சிருக்க முடியாது. இவ்வளவு துரத்தி விடுங்கப்பா. நீங்க அவளை கூட்டிட்டு கிளம்புங்க. இவ்வளவு என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. முதல்ல இவ்வளவு எது கூட்டிட்டு கிளம்புங்க.
என்னடா பேசுற? சட்டன் இப்படி ஒரு வார்த்தையை விடுறா? அப்புறம் என்ன சாக சொல்றீங்களா? இதுக்கு மேல இவ ஒரு நொடி கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. இவளை கூட கிளம்புங்க. மாப்பிள்ள, அந்த உறவு இன்னியோட அறுந்து போச்சு. இவளை கூட்டிட்டு கிளம்புங்க. மாப்பிள, என்ன மாப்பிள, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல டக்குன்னு வார்த்தையை விடுறீங்க. பின்ன என்ன, அவளை தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் சொல்றீங்களா? நிறுத்துங்க மாப்பிள, விட்டா பேசிட்டே போறீங்க. சம்மந்தி இல்ல சம்மந்தி, பாத்தீங்களா மாப்பிள எப்படி பேசுறாருன்னு? நாம என்ன முறையா பொண்ணு மாப்பிள்ள பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சோம்? அவங்களா காதலிச்சு அவங்களா விருப்பப்பட்டு கணவன் மனைவி ஆனாங்க. இப்போ சண்டைன்னதும் மாப்பிள்ள எப்படி பேசுவாரா? நீங்க பாருங்க மாப்பிள, என் பொண்ணு இந்த தப்புன்னு இல்ல, இன்னும் எத்தனையோ தப்பு பண்ணிருக்கா, நான் இல்லைன்னு சொல்லலையே. அவ பக்கம் நின்று நான் பேசுறதும் இல்ல, நான் எப்பவுமே உங்க பக்கம் நின்றுதான் பேசிருக்கேன், இனிமேட்டும் அப்படிதான் நிப்பேன். ஆனா அதுக்காக சட்டுன்னு இப்படி வார்த்தையை விட்டீங்களே. கட்டி கூட்டிட்டு வந்தப்போ நீங்க என் மாப்பிள்ளையும் இல்ல, இவ என் பொண்ணு இல்லன்னு விரட்டி விட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? எதுக்காக மாப்பிள்ள ஏத்துக்கிட்டோம்? சரி, ஆசைப்பட்டு அவங்க வாழ்க்கையை தேடிக்கிட்டாங்க, நாம தடையா நிக்க வேண்டாம்னு தானே ஏத்துக்கிட்டோம். மாப்பிள்ள, என் பொண்ணுகிட்ட குறையே இல்லைன்னு நான் சொல்லல. ஏன் அத்தனை குறையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? மாப்பிள, வீடுன்னா சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும், தப்புங்க நடக்கத்தான் செய்யும். அதுக்காக ஒண்ணு இல்லைன்னு அத்து விட்டா எல்லாம் சரியாயிடுமா? சொல்லுங்க மாப்பிள. அவள இப்படி ஒதுக்கி ஒதுக்கி வைக்க போய் தான் அவர் லூஸ் மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கா. இப்ப மறுபடியும் அதே பண்றேன்னு சொல்றீங்களா? வேண்டாம் மாப்பிள, அவளை ஒதுக்கி வைக்கணும் சொல்லி நீங்க நினைக்காதீங்க. உங்களை இப்ப வரைக்கும் என் மருமகனா இல்ல, மகனா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவளை ஒரே அடியா ஒதுக்கி வைக்கணும்னு பார்த்தா அப்புறம் நானும் சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும்.